நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1.25 வயசு இருக்க பாரதின்ற ஒரு சின்ன குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பாரதி வந்து ஒரு ரொம்பவே ரேரான டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா SMA type 2 சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர். இந்த டிசீஸ் வந்து ரொம்பவே ரேருன்னு சொல்கிறாங்க. நான் இந்த டிசீஸை பற்றி இது வரைக்கும் கேள்வி கூட பட்டதில்லை, பாரதியை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும். இப்போது இந்த டிசீஸ்னால பாரதி வந்து சர்வே பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பாரதியோட பேரண்ட்ஸ்க்கு அண்ட் டாக்டர்ஸ்க்கு இப்போ இருக்க ஒரே ஹோப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோல்சென்ஸ்மா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரக், அந்த ட்ரக்கை பாரதிக்கு இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் பாரதியால் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் நம்புகிறாங்க. இந்த ட்ரக் அரேஞ்ச் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் தான். இந்த ட்ரக்கோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 16 crore rupees வருது. அது வந்து ஒரு ரொம்பவே பெரிய அமௌண்ட் தான். ஆனால் கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் நினச்சோன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. இது வந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கையாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அந்த அக்கௌண்ட்க்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ, 100 rupees, 200 rupees, 500 rupees உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டை அனுப்பி வைங்க. வியூஸ் ஆஃப் விஜய் மூலயமா நம்ம ஒரு அமௌண்ட்டை, அது சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், அதை நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தைக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அனுப்ப போகிறது ஜஸ்ட் மணி கிடையாது, ஒரு குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறோன்னு சொல்லலாம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு குழந்தையை காப்பாற்ற போகிறோம் நம்ம. ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வியூஸ் ஆஃப் விஜே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கனே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இனி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம சென்னை ரேபிட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் பக்கத்தில் இருக்க குடுவாஞ்சேரியில் தான் இருக்குது. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் சென்னை ரேபிட் ஃபார்மில் நான் ரேபிட் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு, நிறைய பேர் அங்கே போய் விசிட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. சரி, உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னுலாம் பார்த்துலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம சென்னை ரேபிட் ஃபார்மோட ஓனர்கிட்ட பேசிடலாம். ப்ரோ வாங்க. ப்ரோ ப்ரோ உங்கள் பேர்? ப்ரோ என் பேர் ராஜ் பிரகாஷ். எத்தனை வருஷமாக ப்ரோ ஃபார்ம் வச்சுருக்கீங்க? எப்படி இந்த ஐடியா வந்தது ப்ரோ உங்களுக்கு? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக ஃபார்ம் வச்சுருக்கேன். 5 வருஷமாக? ஆமாம். ஆரம்பத்தில் பெட்டுக்கு வாங்கி தான் வளர்த்தோம். அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக காலேஜ் முடிச்சுட்டு என்ன பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அப்படியே வந்தது. நான் பார்த்துட்டே இருக்க சொல்ல ரேபிட் ஃபார்மிங் வந்தது. அது சர்ச் பண்ணிவிட்டு சரி அதுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எப்படி ப்ரோ உங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கா ப்ரோ? ஆ, நல்லா போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக பண்ணோம்னா அது எந்த ஒரு பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். லாஸ் வரும். 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்று ஒரு தடவை ஒரு இதுவாக பாடமாக எடுத்துகிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கிறப்ப அது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதாக வரும். கரெக்டாக தான் ப்ரோ. இப்போது நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறோம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் குடுவாஞ்சேரியில் இருக்குது. சென்னை ரேபிட் ஃபார்ம்னு சொல்லி வச்சுருக்கேன் நேம். ஓகே ப்ரோ, நான் லொக்கேஷனுக்கு எதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரோ இப்போ உங்ககிட்ட பெட்டாக ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரேபிட் செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க அண்டு என்னென்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தருவீங்க ப்ரோ? இப்போ பெட்டாக வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டபுள் கலர் தான் வந்து லைக் பண்ணுவாங்க. அதாவது டச் ப்ரீடுன்னு சொல்லுவோம். டபுள் கலராக மிக்ஸ் ஆகி வரும். ஆஃப் ஒயிட்டு, ஆஃப் பிளாக்கு, அந்த மாதிரி மல்டி கலர் வரும். அந்த மாதிரி நம்மளே வந்து ஃபார்மில் ப்ரீடிங் பண்ணி மல்டி கலர் அவங்களுக்கு காட்டுறப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளே பண்ணலாம். இப்போ ஆஃப் ஒயிட் ஆஃப் பிளாக் நம்மளுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, ப்யூர் பிளாக்கில் இருக்க மேலேயும் ப்யூர் ஒயிட்டில் இருக்க ஃபீமேலையும் நம்ம மேட்டிங் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டச் ப்ரீட் வந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து மல்டி கலர், நம்ம மல்டி கலர்ஸ் அவங்களுக்கு காட்டணும். அதனால் நம்மக்கிட்ட இருக்க எல்லா ப்ரீட்லேயுமே வந்து மேட்டிங் பண்ணி கலர்ஸ் வச்சுருவோம். ஆமாம். இதில் ரெண்டு வகையாக இருக்குது ரேபிட்லேயே. ஜெயின் ப்ரீட்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா மீட்டுக்கு யூஸ் பண்ணுறது.
அது வந்து சைஸ் லார்ஜாக போகும். நம்ம ஃபுல்லாகவே வந்து பெட்டுக்கு மட்டும் பெட் ப்ரீட் மட்டும்தான் பண்ணுறோம், நம்ம பண்ணுறது பெட்டுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். அப்படின்றப்ப சின்னதாக இருக்கும், பெட்டுக்கு இது பண்ணுறது சின்னதாக, ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். ப்ரோ இப்போ இந்த ஜாயின் ப்ரீட்லாம் சொல்கிறாங்களே ப்ரோ, அதெல்லாம் நம்ம கண்டிஷனுக்கு இது செட் ஆகுமா? இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே ஜாயின் ப்யூர் ஜாயின்ட் வந்து நம்ம கண்டிஷனில் இல்லை. இங்கே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் சைஸில் இருக்கும், அது அந்தந்த கிளைமேட்டுக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கும் ஜாயின்ட்னு சொல்லிட்டு. இங்கே நம்மளுக்கு நார்மல் ப்ரீட் பார்த்தீங்கன்னா 2.5 kg, 3 to 2.5 kg. இங்கே ஜாயின்ட்னு சொல்கிறது ஒரு 5 kg. இங்கே நம்ம ஜாயின்ட் கிடையாது, ப்யூர் ஜாயின் கிடையாது. ப்யூர் ஜாயின்ட்லாம் உங்களுக்கு 10+ போகும். இங்கே இருக்கிறது மீட்டுக்கு பண்ணுறது 5 kg, 5+. அந்த 10 கிட்டலாம் வராது, நம்மக்கிட்ட கிடையாது. நீங்கள் யூடியூப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயின்ட்னு போட்டிங்கன்னா வரும், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வரும். அதுதான் ப்யூர் ஜெயின்ட் ராபிட். பெருசு ஜெயின்ட்னாலே நார்மலாக இருக்கிறது பெருசு. பெட் ப்ரீடுக்கு நம்ம வரதுலேயே இன்னும் கம்மி பண்ணுவோம். இப்போ ப்ரீடில் வருதுன்னா 3 கிலோ இருக்கிற முயல் வந்து நம்மளுக்கு 2 kg, 1.5 kg வருதுன்னா அது வந்து பெட் ப்ரீட் செலக்ட் பண்ணி அதோட குட்டிகளை எடுத்து கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது ஹேண்டிலிங் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் பெட் ப்ரீட், ஆமாம், சாஃப்ட் ஹேண்டிலிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ரோ இப்போது ஃபார்முக்கு உங்ககிட்ட யாருன்னா கேட்டு வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஃபார்முக்கு வரங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருக்காங்க, நான் இப்போ தான் முயல் பண்ண வந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து நான் வந்து அவங்களுக்கு இப்போ எடுத்ததுமே அவங்க கேட்குற குவான்டிட்டி ராபிட் தரமாட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் பெட்டுக்கு வாங்கிட்டு எடுத்ததுமே ஃபார்மாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதிக லெவலில் எடுத்தேன், எனக்கு அது லாஸில் தான் முடிஞ்சுது. அப்போ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே லாஸ் ஆயிடுச்சுன்னா யாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஃபார்ம் வேணும், எனக்கு ஒரு 2 யூனிட் உடனே கொடுங்கனாலும் நம்ம அந்த காசுன்னு பார்க்காம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டியில் ஒரு 1 மந்த் குட்டியில் ஒரு பேரம், செமி அடல்ட்டில் ஒரு பேரம், அடல்ட்டில் ஒரு பேரம் கொடுத்துட்டு நீங்கள் வளர்த்துட்டு அது வாங்க, ஒரு 1 or 2 மந்த் கழிச்சு வாங்க. அப்புறம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாகவே நம்ம ஃபுல் ஃபார்மே செட்டிங் பண்ணித்தரோம், கேஜ் பண்ணித்தரோம், ஃபுல்லாகவே யூனிட் வைஸ் ரேபிட்டோடு சேர்த்தே தரோம், ஃபீடும் பண்ணித்தரோம். அதனால் எவ்வளோ பர் யூனிட் பார்த்தீங்கன்னா செமி அடல்ட்டு, செமி அடல்ட்டு பர் யூனிட், பர் யூனிட் செமி அடல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மந்த் இருக்கும், 4 மந்த் ரேபிட்டு. மேல் மட்டும் 6 மந்த்து பண்ணி தருவோம். உங்ககிட்ட வந்து 2 மாசத்துலேருந்து 3 மாசத்தில் குட்டி போடுற மாதிரி இருக்கும், அது 6000 பண்ணித்தரும் ஒரு யூனிட் ரேபிட் மட்டும். கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் குவாலிட்டியை பொறுத்தது, நம்ம வந்து பெர் ஸ்கொயர் ஃபிட்டுக்கு 20 வாங்குகிறோம். உங்களுக்கு பில்லே காமிச்சிருவோம் மெஸ் என்ன வாங்குறோம், எக்ஸ்ட்ரா காஸ்ட் அதெல்லாம் இருக்காது. மெஸ் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டாலும் ஓகே, இல்லைனா நாங்கள் வாங்கிட்டு மெஸ் வந்து இந்த ரேட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டுக்கு நீங்கள் கேஜ் சைஸ் கேட்குறீங்களோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் பண்ணித்தரோம். செமி அடல்ட் கேட்டாலும் என்ன சைஸ் கஸ்டமைஸ் தான், நம்மளுக்கு எந்த மாதிரி நீங்கள் கூண்டு கேட்டாலும் செஞ்சு கொடுத்துடலாம். செமி அடல்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 6000 வரும், 10 பீஸ் இருக்கும். அதில் 4 மாதத்துக்கு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பீஸு, 2 மேல் வந்து 6 மாதத்துது. சில பேர் வந்து 8க்கு 2 ராபிட் வாங்குவாங்க ஒரு யூனிட்டு. அட்வைசபிள் பார்த்தீங்கன்னா 7க்கு 3, 3 மேல் 7 ஃபீமேல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், மேட்டிங் நல்லா கரெக்டாக வரும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12,000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடல்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மாதமே மேட்டிங் பண்ணி குட்டி போடுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே மேட்டிங் பண்ணி கொடுக்குறதுனாலும் மேட்டிங் பண்ணி கொடுத்துருவோம், 2 டைப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரோ இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி நான் 2 ஃபீமேல் ஒரு மேல் வாங்கிட்டு போனேன். இப்போ 2 ஃபீமேலுமே என்கிட்ட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட வாங்கினாங்க, அவங்க வந்து வாங்கி வாங்கும் போதே வந்து அடல்ட் பேரை தான் வாங்கினாங்க. இப்போ வாங்கி ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, இன்னுமே அவங்களுக்கு குட்டி வந்து வரல. ஸோ அதுமாரி உங்ககிட்ட வாங்கி ஆச்சுன்னா நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல வாங்கியிருக்காரு, அது குட்டி போடலை. அவங்க வந்து எப்படி ரேபிட் கொடுத்துருக்காங்க அது பார்க்க, 2 டைப் இருக்குது மொத்தம். ப்ரீடர் குவாலிட்டி, அதாவது நம்ம வாங்கின தாய் முயல் வந்து கரெக்டாக இருக்கா, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ், ரேபிட்ஸ்க்குன்னு சில ஃபீடு இருக்குது, நம்ம அந்த உணவு முறைகளை மாற்றினாலும் அது வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது இருக்குது. இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் பண்ணுறது, ஏன்னா நான் வந்து ஒரு 5 வருஷத்தில் நிறைய லாஸ் எனக்கு ஆயிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் வந்திருக்கு, அது வரக்கூடாதுன்றதுனால நான் தர அவங்களுக்கு தர ஆஃபர் என்னென்னா, நம்மக்கிட்ட ரேபிட் வாங்குறாங்கன்னா, அடல்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 12,000 வாங்குறாங்கன்னா, அந்த ரேபிட் வந்து குட்டி போடலைன்னா அவங்களுக்கு பைபேக், அது வயிற்றில் குட்டியோட எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஒரு 10 நாளில் குட்டி போடுற மாதிரி வேறு முயலே கொடுத்துருவோம். அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ என்கிட்ட ரேபிட் வாங்கிட்டு போகிறீங்க, நான் நல்ல ரேபிட்டாக உங்களுக்கு தருவேன், இன்கேஸ் நீங்கள் ஃபீட் கண்டிஷன் மாற்றி கொடுத்துருக்கலாம். அதனால் என்கிட்ட வர வச்சு நான் செக் பண்ணி பார்ப்பேன், நானே மேட்டிங் பண்ணி வயிற்றில் குட்டி வந்ததுன்னா வயிற்றில் குட்டியோடு கொடுத்து அனுப்பிடுவேன். இப்போ இது வரைக்கும் அப்படி நடந்ததில்லை, அது குட்டியே போடாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு 10 நாளில் குட்டி போடுற மாதிரியோ 15 நாளில் குட்டி போடுற மாதிரியோ நல்ல ரேபிட்டை நான் திருப்பி கொடுத்துருவேன் கண்டிஷனில். ஆமாம், அப்போ தான் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் மோட்டிவ் ஆகும். ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஒரு 1,000 rupees, 1,500 rupees ஒரு பெரிய அமௌண்ட்டு தான், அதை கொடுத்து அவங்க பண்ணுறாங்கன்றப்ப ஆவரேஜாக ஒரு 5 குட்டி போடுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 குட்டியில் ஒரு குட்டி வந்து அவங்க பண்ணுற செலவுக்கு, மீதி 4 அதை விற்றாலே அவங்களுக்கு அந்த 1,000 வந்துடும். மினிமமாக ஒரு 250 rupees ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு 4 குட்டிக்கு 1,000 rupees வந்துடும். அந்த 1,000 அவங்க எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு மோட்டிவ் ஆகி என்கிட்ட வந்து
ரெண்டு யூனிட் மூணு யூனிட் என்கிட்ட ஒரு முயல் வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர். இந்த லோக்கல்லே நான் பத்து ஃபார்ம் கிட்ட வச்சு கொடுத்துருக்கேன், பத்து ஃபார்ம் கிட்ட வச்சு கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாருமே ஒரு மூணு பேர் தான் ஓப்பனிங்லேயே ஏற்கனவே முயல் வளர்த்து அதனால் அவங்களுக்கு நான் ஹோல்சேல் நிறையவாக கொடுத்தது. ஒரு ரெண்டு மூணுன்னு வாங்கிட்டு போவாங்க, அது மூலிமா அவங்களுக்கு லாபம் வரவே ஓப்பனிங்கில் கேட்பாங்க என்ன ஒன்று இவ்வளோவா 1200 சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. நான் அது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இந்த ஏஜ் வரைக்கும் நம்ம வளர்க்குறோம், ஃபீட் காஸ்ட் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு குட்டி போட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மார்ஜினுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் ரிட்டர்ன் நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்க வேறு ஃபார்முக்கு கூட போவாங்க, ரிசல்ட் இருக்கணும். ரிசல்ட்டுக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி சொல்கிறோம்ல, இப்போ குட்டி போடலாம், நம்மளுக்கு அந்த கேரண்டி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த மோட்டிவே வரும். ஃபஸ்ட்டு அதை போய் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அதனால் நம்ம ஃபார்மில் வந்து அந்த ஆஃபர் தரோம், நீங்கள் நம்மக்கிட்ட முயல் வாங்கி குட்டி போடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த் இப்போ நீங்கள் குட்டி போடலன்னா எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை அது ரெடி ஆகாது அப்படின்னா நான் உங்களுக்கு வேறு முயல் வயிற்றில் குட்டியோடு கொடுத்துருவோம். ப்ரோ இப்போ நான் நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் ப்ரோ, அதாவது என்னென்னா ரேபிட் ஃபார்ம் வளர்த்தா நிறைய ப்ராஃபிட் இருக்குது, ஒரு மாதத்துல 7000 சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு போட்டுருவாங்க, அது உண்மையாக அது ரியாலிட்டி என்ன ப்ரோ? ஆமாம், இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா முயல் பண்ணையில் வந்து ஒரு ஒரு யூனிட் வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் மாதம் 7000 சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு உண்மை ஒரு பொய். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 7000 சம்பாதிச்சிருவாங்க, முயல் வந்து எல்லா மாதமுமே குட்டி போட்டுறாது, சின்ன ஒரு லாஜிக் தான். இன்றைக்கி முயல் வந்து நம்ம இன சேர்க்கை பண்ணுறோன்னா 30 ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், ஒரு மாதம் இதுலேயே முடிஞ்சிருது. 30 கழித்து குட்டி போட்டு அடுத்த 30வது தான் அதை நம்ம சேல்ஸுக்கு கொடுக்குற நிலைமைக்கு வரும். அப்போ 20 இது 2 ஆயிடுது இதுலேயே. அப்போ 3 ஒன்ஸ் தான் நம்ம அந்த 7000 எடுக்க முடியும். அந்த குட்டி போட்டு அது இப்போ 30 பிரிக்கக்கூடாது, ஒரு 40 வரைக்கும் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம குட்டி வந்து குவாலிட்டியாக இருக்கும். நம்ம குட்டிலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், குட்டி குவாலிட்டியாக இருக்கும். அப்படின்றப்ப நம்மளுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியுமே 3 வந்துடும். குட்டி பிரித்தப்புறம் அதுக்கு நல்ல தீனி கொடுக்கணும், நல்ல ஃபீட் கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மறுபடியும் மேட்டிங்க்கு வந்து இது பண்ணணும். அப்போ 3 அப்போ நீங்கள் அதை டிவைட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மே இது ஒரு ஃபீமேல் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேட் எப்போ ப்ரோ கேப் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நேரம் கொடுக்கும்? மினிமம் 15 இருக்கணும், அதாவது குட்டிக்கிட்டேருந்து பிரித்து குட்டிக்கு 30 இப்போ இன்றைக்கி குட்டி போடுறதுன்னு வச்சுக்கோங்க, 30 வந்து மினிமம் 30 மதர் ஃபீட்டில் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி 10 ப்ளஸ்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், 40 பால் குடிச்சதுன்னா குட்டி நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அப்புறமா நீங்கள் விட்டுட்டு அதோட எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சிலது 2 போட்டிருக்கோம், சிலது 8 போட்டிருக்கோம். அப்போ முயல் வந்து ஒல்லி ஆகிடும் பால் கொடுக்க கொடுக்க. நீங்கள் ஒரு 15 to 20 அதுக்கு நல்லா ஃபீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பிரிஸ்காக இருக்கிறப்ப செகண்ட் மேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ரோ இப்போ நீங்கள் செமி அடல்ட் வந்து ஒரு யூனிட்டாக எடுத்தால் 6000 சொன்னீங்களே ப்ரோ, இப்போ நான் வந்து எனக்கு ஒரே ஒரு அடல்ட் பேர் ஒன்று வேணும் இல்லை அடல்ட் மேல் மட்டும் வேணும் அப்படின்னா அது ப்ரைஸ் எப்படி, அதே ப்ரைஸில் கொடுக்குறீங்களா இல்லை கம்மி பண்ணி இல்லை அதிகப்படுத்தி கொடுக்குறீங்களா? இப்போ வந்து நம்ம நான் எடுத்த வரைக்கும் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதிகமாக எடுக்கிறப்ப கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, ஒரு 2 யூனிட் 3 யூனிட் எடுக்கிறோம்னா நம்ம பேசி கம்மி பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் என்ன சொல்கிறோமோ 10 கணக்கு யூனிட் காஸ்ட் இப்போ 6000 சொல்லியிருந்தேன் உங்களுக்கு செமி அடல்ட்டு, அதை அப்படியே டிவைடட் பண்ணி 10 எவ்வளோ ஒரு ஒரு ஜோடி மட்டும் கொடுத்து அனுப்புவோம். நம்ம வந்து ப்ரெஷரே பண்ண மாட்டோம், நீங்கள் இது நீங்கள் இன்னும் ஒரு 2 வாங்கிக்கோங்க உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அந்த ப்ரெஷர் பண்ண மாட்டோம். நம்ம வந்து தேவையான எடுத்துக்கலாம், ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் காஸ்ட் வந்து நம்ம சொல்லி பார்கிங் பண்ணி அளவுக்கு அதிகமாக வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட இருக்காது, பிஸ்னஸ் ஜென்யூனாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, இப்போது நம்ம ஃபார்மாக செட் பண்ணுறோம்னா அதில் என்னென்ன லாஸ்லாம் ப்ரோ பார்க்கலாம்? நம்ம லாஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நோய் மேலாண்மை ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து நோய் வந்துருச்சுன்னா வந்து அதை உடனே வந்து பார்க்கணும். ரேபிட்க்கு வந்து ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நோய் வந்தது இன்றைக்கி இறந்துருச்சு அப்படின்றது கிடையாது, அதுதான் ரேபிட் ஃபார்மில் ப்ளஸ்ஸு. கோழிலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல்னு ஒரு நோய் இருக்குது, அது வந்ததுன்னா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு 2 அந்த மாதிரி டைமில் வரும் கடகடன்னு இறந்துகிட்டே இருக்கும். ராபிட்டில் அப்படி கிடையாது, நம்மளுக்கு மினிமம் 3 வந்து அது நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் எப்படியாப்பட்ட ஒரு இதுவாக இருந்தாலும். நோயில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சொறி நோய், நிறைய பேர் வந்து பண்ணையை கைவிட்டுட்டே போயிடுறாங்க, அதனால் அது வந்து அவங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியல. சுத்தமாக மட்டும் வச்சுக்கிட்டால் போதும், சுத்தமான தண்ணி சுத்தமான உணவு. ஒரு ஃபுட்டு போட்டுட்டோன்னா அதை அப்படியே விட்டுடக்கூடாது, அடுத்த வேளை ஃபுட்டு போடும்போது அந்த கேஜ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும். ரேபிட் யூரினில் பார்த்தீங்கன்னா அமோனியா கண்டென்ட் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து ஒரு 1.5 மேலே ஹைட்டில் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், மண் தரனா நம்மளுக்கு யூரின் கீழே உறிஞ்சிரும். இப்போ சிமெண்ட்ன்றப்ப அப்படியே எவாபரேட் ஆகும் அதிகமாக, அப்படின்றப்ப அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும், பார்த்துட்டே வரணும். லைட்டாக டிசீஸ் வரும்போது வேப்பல் மஞ்சத்தூளும் வேப்ப எண்ணெயும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாலே போதும், அந்த சோரி அப்படியே போட்டு லைட்டாக வரும்போது. இன்னும் பெருசாக போக போக இன்ஜெக்ஷன் பண்ணணும், ஐவர்மெட்டின் சொல்யூஷன் சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்தேன். நீங்கள் நார்மலாக பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனாலே போதும், நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்தமாதிரி நான் ஃபார்ம் வச்சுருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் பாருங்கன்னா அவங்களே வந்து கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுமாரி நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணால் சரியாக போயிடும். நீங்கள் பேசிக் நம்ம அதான் சொல்கிறேனே, அதை வந்து ஒரு மிஷினாக பார்க்காம
ஒரு பெட் மாதிரி ஒரு பெட்டா பாக்கும்போது நம்மளுக்கு பிகினிங்லயே தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு போகாது. மஞ்சள்லயே வேப்பெண்ணையும் போட்டுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு அது என்ன அதோட ஆக்டிவிட்டிஸ் நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை மாதிரி தான் அது. சோகமா இருக்குதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா போதும். மத்தபடி பெருசா வந்து நோய் வந்துருது எல்லா முயலுமே ஒரே டைம்ல இருக்குது அப்படின்றது வந்து முயல் பண்ணையில கிடையாது. தென்னை ஓலை இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து போட்டா சரியா போயிடும். அது வந்து ஒரு சிட்டிகை ஒரு பெரிய முயலாம் ஒரு சிட்டிகை எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி பவுல்ல வச்சிடணும். நோய் வராத முன்னாடியே எல்லாத்துக்குமே வாரத்துல ஒரு இலை பசுந்தி உணவு மஸ்ட். ஆர்டர் தீவன அளவு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அங்கோரா நம்மளுக்கு ஃபர் நிறைய வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 26 நாள் குட்டி. இந்த முயல் வந்து 8 குட்டி போட்டுது ஃபஸ்ட்டு.